வணக்கம். கோவிலுக்கு போனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு வந்து கோயில்களுக்கு போனாலே உடம்பு வந்து ஒரு மாதிரி உருக்கிக்கிட்டு ஒரு பட்டியாக அடித்து போட்ட மாதிரி உடம்பு வலிக்கு. ஒரு சிலர் கோயிலுக்கு போனாலே ஆன்னு கொட்டாவியாக வருது, அப்படியே தூக்கம் தூக்கமாக வந்துடுது. கோயிலுக்கு போனாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணு கலங்கிக்கிட்டு கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது, ஏங்கி ஏங்கி அழுக வருதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னாங்க. நமக்கு நம்ம நண்பர்கள்ட்ட இந்த மாதிரி நான் என் நண்பன் சாமி ஆடினாலே அவன் ஏங்கி ஏங்கி ஆளும் அந்த சாமி அவன் மேலே. அவன் வந்து தசராவில் லேடிஸ் வேஷம் போட்டான், அவன் சாமி வரும் ஆனால் சாமி வந்து ஆளும் வாயும் திறந்து சொல்லாது. அதே போல் இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம ஆட்கள் கோயிலுக்கு போனாலே ஒரு மாதிரி இருக்கியா என்னன்னே தெரியலையா, என்ன தான் உடம்பு அல்லது இந்த கோயிலுக்கு போனால் அது குறிப்பிட்ட சில கோயிலுக்கு போனால் இப்படி இருக்குது அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது நம்ம அனுபவத்தின் மூலமாகவும் நிறையவற்றை கேட்ட அந்த கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடித்து போட்ட மாதிரி வலிக்குது, உடம்பு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா காரணம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ நம்ம ஊரில் உள்ள கோயிலுக்கு போகிறதுக்கும் வெளியூரில் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ குலசை முத்தாரம்மன் திருக்கோயிலுக்கு திருநெல்வேலியிலேருந்து பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி வருவாங்க, அல்லது சொந்த காரோ அல்லது பைக்கிலே வராங்கன்னு வைங்களேன். அந்த 50 கிலோமீட்டர் தாண்டி வரும்போது அது இயற்கையாகவே உடல் சோர்வு ஏற்படும். இது வந்து யதார்த்தமான ஒரு உண்மை. அதே போல் நம்ம கோயிலுக்கு வந்தோடனே சாமி தரிசனம் செஞ்சிட மாட்டோம், அங்கே வந்து மணிக்கணக்காக காத்திருக்கணும். இது விசேஷ நாட்கள் அப்படின்னா எத்தனை மணி நேரம் காத்திருக்கணுங்கிறத சொல்லவே முடியாது. 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் குலசை முத்தாரம்மன் கோயிலில் தரிசனத்துக்கு அந்த கம்புக்குள்ளே காத்து நின்று நம்ம வந்து பொறுமையாக தரிசனம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அப்படி கால்கடுக்க காத்து நிற்கிறதுனாலே நமக்கு வந்து ஒரு உடல் சோர்வு இருக்கும். அந்த உடல் சோர்வின் காரணமாக நமக்கு வந்து அப்படி தோணலாம், ஐயோ ஒரு மாதிரி இருக்குது, ஒரு டயர்டாக இருக்குன்னு சொல்லி. உடல் சோர்வாயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே ஒரு பொதுவான ஒன்று தான். இதனால் இது வந்து கோயிலுக்கு வந்ததுனால தான் நமக்கு வந்து உடல் சோர்வு வருது, தூக்கம் வருது, அப்படியே கொட்டாய் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. நீ எந்த இன்னும் ஏதாவது வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு 4 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியோ அல்லது இந்த கால் கடுக்க நின்று அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு தூக்கம் வரதான் செய்யும், உடல் சோர்வாக இருக்கத்தான் செய்யும். ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரி உடம்பு கைகாலெலாம் வலிக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒன்று தான். அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு குறிப்பிட்டு, இப்போ ஒரு சிலருக்குலாம் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே எனக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரியாகவே ஃபீல் ஆகுது, இதுக்கிடையில் நான் வந்துட்டு மாதம் மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போகாதான் செய்தேன், எனக்கு ஒரு மாதிரி ஒரு அங்கே போனாலே ஒரு கண்ணீர் வந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எதையோ உணர்த்த வர்றாங்க அப்படிங்கிறது அர்த்தம். எதையோ ஒன்று என்னவாக இருக்கும், நீ வந்து உன் குலதெய்வத்தை எந்த அளவுக்கு மாதம் ஒரு முறை வந்து கும்பிட வரியோ அதே போல் என்னையும் கும்பிடு, நான் உன் குடும்பத்தில் உள்ள ஒருத்தி தானே அல்லது ஒருத்தந்தானு சொல்லி நம்ம நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்னி தெய்வமாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கலாம். பொதுவாக பெரியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியோ அல்லது பெரியவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சிவலோக பதவி அடைஞ்ச விற்பாடு அவங்க பாட்டுக்கு அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். இந்த துர்மரணங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இடைநிலையில் வந்து மரணிக்கிறவர்கள் வந்து நம்மளை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க. நம்ம குடும்பத்தில் உள்ள அந்த முன்னோர்களோ அல்லது நமக்கு யார் நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் உணர்த்துறாங்களோ அவங்களையும் சேர்த்து நம்ம கும்பிட ஆரம்பிச்சிட்டோம், அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு மாதத்தில் ஒரு நாளோ அல்லது வாரத்தில் ஒரு முறையோ அவங்கள வீட்டில் கும்பிட்டோம் அப்படின்னாலே அந்த உணர்த்துதல் அப்படிங்கிறது அதன் பிற்பாடு இருக்காது. அந்த கண்ணீர் வர்றதோ அல்லது நம்மளை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உணர்த்துவாங்க. மற்றபடி இப்போ இந்த கொட்டாயம் வர்றதுக்கோ தூக்கம் வர்றதோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கால் கடுக்க நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு எந்த கோயிலுக்கு போனாலுமே இப்போ திருச்செந்தூருக்கு போகிறோம், 5 நிமிஷத்தில் சாமி தரிசனம் பண்ண முடியுமா, முடியாது. அப்போது அந்த கால் கடுக்க நிற்கும்போது தூக்கம் வர்றது அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுதல் அப்படிங்கிறதும் கொட்டாவி வருதல் அப்படிங்கிறதும் ஒரு இயற்கையான ஒன்று தான். அதனால தான் நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்து வந்தாலுமே கையை காலை கழுவிட்டு திருப்பி கோயிலுக்குள்ளே போகணும்பாங்க. ஏன்னா கை காலை கழுவும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சும் சரி நம்ம நண்பர்கள் சொன்ன விஷயங்கள், இப்போ சாமி ஏங்கி ஏங்கி அழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தசராவில் நம்ம நண்பருக்கு வந்து அப்படி தான் லேடிஸ் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் போட்டுட்டான் லேடிஸ் வேஷமே தான், தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அதுதான் பிடிக்கும், அந்த வேஷம் தான் போடணும்னு சொல்லி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் அவனுக்கு 7வது வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பத்திரவாளி இறங்க ஆரம்பிச்சிட்டான். இது வந்து அவனுக்கு தெரியாது, ஆனால் ஆடுவான், அருள் வந்து ஆடிக்கிட்டே இருப்பான், வாய் திறந்து சொல்லவும் மாட்டான். அதன் பிற்பாடு தான் பார்த்தீங்கன்னா காளிசாமிகிட்ட இது என்ன ஏதுன்னு இந்த செட்டில் இருக்கக்கூடிய குருகாளிகள்கிட்ட கேட்டப்போ இந்த மாதிரி அவன் வேஷத்தை மாற்றி போட சொல்லுப்பான்,
ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா மனம் குளிர்ந்து இறங்கி வருவான். அவன் தான் இவனை வந்து இப்படி அவனுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னதுக்கப்புறம் அவன் வேஷத்தை மாற்றினதுக்கப்புறம் அந்த அருள் வரும்போது அழுக வர்றதுங்கிறது நின்றுடுச்சு. மற்றபடி இதற்கான பெரிய பெரிய காரணங்கள் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. ஒன்று நம்மளுடைய உடல் சோர்வின் காரணமாக இருக்கும், இல்லை அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களோ அல்லது நம்மளுடைய குல தெய்வங்களோ அல்லது ஏதோ ஒரு தெய்வமோ நம்ம வந்து நமக்கு எதையோ உணர்த்த வருது அப்படிங்கிறது தான். அது என்ன உணர்த்த வர்றாங்கங்கிறத நம்ம புரிஞ்சு நம்மளாவே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை நம்ம சுலபமாக எதிர்கொண்டு விடலாம். இப்போ நம்ம குலதெய்வம் தான் நம்மளை வந்து நம்ம வந்து இஷ்ட தெய்வம்னு சொல்லி அடிக்கடி குலச முத்தாரம்மனை போய் கும்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை, அது கூட நிறைய பேர் கும்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது குலதெய்வம் வந்து நமக்கு நேரடியாக அதை உணர்த்தலாம். இனி என்னப்பா என் சன்னிதானத்துக்கு வரமாட்டேக்கேன்னு கோவிலுக்கு போகும்போது தான் அதை உணர்த்துவாங்க. அப்போ மற்றபடி கோவிலுக்கு செல்லும்போது இந்த அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா ஒரு சிலர் பேயா இருக்குமோ, ஏப்பமா வந்தால் பேயா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து அதாவது வயிறு நிறைய சாப்பிட்டா கூட ஏப்பம் வரும், அது வந்து தூக்கத்திற்கான ஏப்பமாக இருக்கும். வயிற்றில் ஒன்றுமே இல்லை, வெறும் வயிற்றில் ஒரு சிலர்லாம் விரதம் இருக்கும்போது வெறும் வயிறாக இருக்கும். அப்போ அந்த வெறும் வயிறாக இருந்தால் கூட ஏப்பம் வரும். வெத்து வயிறு வெத்து வயிற்றுக்கு வந்து இந்த பசி ஏப்பம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பேய் பிசாசுகள்லாம் வந்து ஆலயத்திற்குள்ள வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு சேட்டை பண்ணுற அளவுக்கு அதுகளுக்கு வந்து சக்தி கிடையாது. அதனால் பேயாக இருக்குமோ பிசாசாக இருக்குமோலாம் யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. ரெண்டே காரணங்கள் தான், ஒன்று உடற்சோர்வாக இருக்கும், இல்லையா நமக்கு நம் தெய்வங்கள் எதையாவது உணர்த்த வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம் குடும்பத்தில் துர்மரணம் நிகழ்ந்த யாராவது ஒருத்தங்க என்னைய கும்பிடுங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து உணர்த்த வர்றாங்க. எப்படி நம்ம இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்து கும்பிட போகிறால அதே போல் என்னையும் கும்பிடு அப்படிங்கிறதை உணர்த்துவதற்கான ஒரு காரணங்களாக தானே தவிர வேறு மற்ற பேய் பிசாசுகளுடைய அறிகுறிகள் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.